டு அம்மாஸ் கை ருசி சேனல். இன்னைக்கு இந்த அயில மீன் வந்து குழம்புளி போட்டு குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாமா. அரை கிலோ அயில மீன் வாங்கியிருக்கேன். குழம்புளி ஒரு எட்டு துண்டு இருக்கு, எட்டு துண்டு இருக்கு. ஒரு கை பொடி வெங்காயம், ரெண்டு தக்காளி, நாலு மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இதை என்ன செய்யலாம்னு முதல் பார்த்துக்கிடலாம். இதை வந்து சூடானதுக்கப்புறம் இதை வந்து எண்ணெயில் போட்டு இந்த தக்காளிமா எண்ணெயில் கொஞ்சம் வேக வைக்கணும், வதக்கி எடுக்கணும். இதில் இப்போதுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன், ரெண்டு கரண்டி, இந்த கரண்டிக்கு ரெண்டு கரண்டி ஊற்றுறேன். இந்த வெங்காயத்தை இதில் தக்காளி இதில் சேர்த்து போடுறேன். ரெண்டும் சேர்த்து கொஞ்ச நேரம் எண்ணெயில் கொஞ்சம் வேக விடணும். எண்ணெயில் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதை எடுத்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் அடித்து எடுக்கணும். கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்செடுக்கணும். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன். இந்த அரைச்ச வெங்காயமும் தக்காளியும் இதில் போடணும். முதல்ல எண்ணெயில் கொஞ்சம் வேக வைக்க போய் ரொம்ப நேரம் எண்ணெயில் வேண்டாம், கிடக்க வேண்டாம். இதில் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் பொடி போடுறேன், ரெண்டு ஸ்பூன். ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி, அரை டீஸ்பூன் மிளகு பொடி, அரை டீஸ்பூன் ஜீரகப்பொடி, தேவையான அளவுக்கு மஞ்சள். இதில் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி, இஞ்சி பூண்டு அரைச்சது, இஞ்சியும் பூண்டும் சேர்ந்து அரைச்சது. உப்பு தேவையான அளவுக்கு போட்டு Thank you.
காரம் கம்மி போதும்னா கம்மி பண்ணிக்கிடலாம், உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கிடலாம். இதில் மீன் போடுறேன். இதில் ரெண்டு பச்சை மிளகாய் தான் போடுறேன். இதை கொஞ்சம் நல்ல வாஷ் பண்ணிக்கிடணும். குழம்பு வந்துருச்சு. எடுத்து தாளிச்சு போடணும். பெரிய வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கிடணும். கொஞ்சம் இது நல்லா கொஞ்சம் செவக்கணும். கறியாப்பிலை போடுறேன், கொஞ்சம் வெந்தயம், இதிலே குழம்புளி குழம்பு தயாராயிட்டு. அதில் குழம்புளி போட்டு குழம்பு வச்சு தயாராயிட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள், ருசிச்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
பாடுபடும்.